புதுச்சேரியில் ஒரே நாளில் 1849 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 3 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். வணக்கம் சண்முகம், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றானது அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் தினந்தோறும் இந்த தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று தொற்றின் எண்ணிக்கை 1849 உள்ளது. கடந்த 2 நாட்களாக இந்த தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இந்த எண்ணிக்கை சற்று நேற்றை விட இன்று குறைந்துள்ளது. புதுச்சேரியில் 1316 நபர்களுக்கும், காரைக்காலில் 447 நபர்களுக்கும், ஏனாமில் 58 பேருக்கும், மாகேவில் 28 பேர் என மொத்தம் 1849 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 11344 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்தால் உயிரிழந்த எண்ணிக்கை 1896 உள்ளது. இன்று 895 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதால் 129319 நபர்கள் குணமடைந்து உள்ளதாகவும், நோய் தொற்றின் எண்ணிக்கை 142559 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடுப்பூசி செலுத்துவோர் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்து வருகிறது. முதல் தவணையாக 912066 பேரும், இரண்டாம் தவணையாக 592743 பேரும் என மொத்தம் 1588290 பேர் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நோய் தொற்று காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று முதல் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 முதல் 9 வரை விடப்பட்ட சூழ்நிலையில் இன்று முதல் 10, 11, 12 வகுப்புகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அரசு அலுவலகங்களும் 50% பணியாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது.